நேற்று மூணு வரிதான் வாய்ச்சோம். அது திருப்பி அந்த இதுன்னு சொல்கிறேன். அம்மா பகவர்னே சொல்கிறேன். அம்மா பகவர் மனிதனுடைய சிறப்பும் அவனுடைய கண்ணியமும் அல்லத்தி பாப்பா விஹா அந்த சிறப்பு கண்ணியத்தை கொண்டுதான் உயர்ந்து விட்டான். ஜும்லத்தன் மின் அஸ்னாஃபில் கல்கி படைப்புடைய அனைத்து வகைகளிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக உயர்ந்து விட்டானே, அப்படிப்பட்ட மனிதனுடைய கண்ணியமாகிறது, சிறப்பாகிறது. ஒட்டுமொத்தத்தை விட உயர்ந்து விட்டான், ஒட்டுமொத்தத்தை விட உயர்ந்து விட்டானே, அப்படிப்பட்டவனுடைய கண்ணியமாகிறது. அல்லாஹுவை அறிவதற்கு அவன் தகுதியான காரணத்தினாலாகும். அந்த அல்லாஹை அறிவது என்பது ஹிய இத்துன்யா. அல்லாஹை அறிவது என்பது எப்படிப்பட்டதென்றால், அல்லாஹை அறிவது என்பது எப்படிப்பட்டதென்றால், ஹிய அது இத்துன்யா, இந்த உலகிலே ஜமாலுஹு அவனுடைய அழகும், கமாலுஹு அவனுடைய பரிபூரணமும், ஃபக்ருஹு அவனுடைய பெருமையுமாகவே அப்படிப்பட்டதாக. அல்ஹம்துலில்லாஹ். வஃபில் ஆகிரத்தி, இன்னும் மறுமையிலே, ஃபித்தத்துஹு அவனுடைய அந்த ஃபித்துன்யாவில் அத்துப்போ. இன்னும் மறுமையிலே அவருடைய தயாரிப்பாகவும் செழிப்பாகவும் இருக்குமே, அப்படிப்பட்டதாக இருக்கும். முத்ததா பழைய வரும் இங்கே அப்படிப்பட்ட ஒரு மாதிரி பத்தாயிரம் அந்த துன்யாவில் கொண்டு இதை அத்து செய்துட்டா அல்லத்தி பின்னாக்கிறது உத்தத்துக்கு பழையபடி வரும். அர்த்தம் முந்தின மாதிரி வரும். அப்புறம் அடுத்த அப்படி இந்த மஸ்து அது ஓதணுமா? சரி பாருங்க, சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு பாருங்க. இப்போ என்ன மஸ்தாத்த, அந்த மனிதன் தகுதியானதெல்லாம் இஸ்தாத்தண்டா இஸ்தஹக்க, அவன் தகுதியானதெல்லாம் என் ஆரிபத்தி அல்லாவை அறிவதற்கு. அல்லாவை அறிவதற்கு ஏன் மற்ற உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் தகுதி இல்லை? ஒரு ஆரிபு பின்னாண்டு ஆரி மலக்க பார்த்து சொல்லக்கூடாது. மலக்கு ஆரிபு பில்லா இல்லை, இன்சான் தான் ஆரிபு பில்லா. என்ன சொத்து இப்படி சொல்கிறீங்க? அவன் இயற்கையாகவே ஆரிப்பாக ஆகலை, இயற்கையாகவே அவங்க ஆரிபு பில்லாவாக தான் இருக்கிறாங்க. நம்மளும் ஆரிபு பில்லாவாக மாறணும். சொல்கிறது தெரியுதுங்களா? மலக்கும் ஆகல, ஆரிபு பில்லா ஆஃபீஸு அவங்க பட்டம் பெறு, அவங்கள அல்லாவுடைய இருப்பான்ல தான் இருக்கிறாங்க. அந்த அவர்கள் மூலமாக நமக்கு இருப்பான் வருது. மலக்கு மாறுவன் மூலமாக இருப்பான் சப்ளை செய்கிறாங்க மலக்கு. இப்போ அதனால் மனுஷனை அல்லாவுத்தாலாவா, மனுஷனை தவிர மற்றவர்களையெல்லாம் ஆரிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் மனுஷன் ஏன் ஆரிப்பில்லாகிறான்? அதுக்காலம் இந்த மஸ்தாத்த, அவன் தகுதியானதெல்லாம் அல்லாவை அறிவதற்கு கல்விக்கு அவனுடைய கல்வி கொண்டு தான். புது புதுவான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும், அப்போ தான் நீங்கள் அல்லாவை ரொம்ப பயப்படுவீங்க. இதுவரைக்கும் நாம் என்ன உலமாக்கள் ஆகினாம், அல்லாவை இன்ன ஃபில் ஜசதி முதுகத்தன், அந்த ஹதீஸ் தான் எல்லா உலமாக்களும் சொல்கிறாங்க, நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் கல்பு கல்பு கல்புண்டா என்னன்ட்டு இப்போ விளங்க போகிறீங்க. இப்போ இல்லை, இன்னும் 20 நாள், 30 நாள், 40 நாள், இந்த வருஷம் பூரா ஓதி அப்புறம் கல்வன்கள் தெரியும். ஷாபால் அலையுமா தெரியுமா நம்ம தெரியல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பயான்களில்? அலாவை இன்ன ஃபில் ஜசதி முதுகத்தன், இதா சலுகத் சலுகல் ஜசது கொள்ளு, இப்போ இதா ஃபசதத் ஃபசத் ஜசு கொள்ளு. அலா அலான எச்சரிக்கை. அலாங்கிறது எப்போ வரும்? பின்னால் நான் சொல்ல போகிற விஷயம் கவனிக்கத்தக்க ஒன்று, கவனத்தை எல்லாம் இங்கே திருப்புங்கோ எங்களுக்கு தான் அரபியில் அலா
அதை நம்ம என்ன செய்யணும்? தமிழில் அறிஞ்சு கொள்ளுங்கிறோம், எச்சரிக்கைங்கிறோம். அலா ஏன்னு சொன்னால் அந்த அலாவுக்கு அர்த்தமே இதான். அதான் ஏய் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பாத, கவனமாக கேள், நான் சொல்கிறதேங்கிறதுக்கு எச்சரிக்கை, எச்சரிக்கை சொல். அலா எச்சரிக்கை சொல். அப்போ அலா அறிஞ்சு கொள்ளுங்கோ இன் அலாவை இன்ன ஃபில் ஜசதி, மனிதனுடைய உடலுக்குள் இருக்கிறது முதுகத்தன் ஒரு சதத்துண்டு. கசாப் கடையில் துண்டு துண்டாக போகிறான்னு விட்டுணும், சதத்துண்டு இருக்குதான். அலாவை இன்ன ஜசதி முதுகத்தன், இதாக சொல்லுக சதை துண்டு சீர்திரிந்து விட்டால் சல்கள் ஜசது குள்ளு, உடம்பு பூரா சீர்திரிந்து விடும். இப்போ இதாக பசத அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் பசதல் ஜசது கொள்ளும். அவர் ரசூல்லாவே சொல்கிறாங்க, அலா வகியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்க அந்த சதை துண்டு தான் கல்புண்டு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நம்ம வாழைப்பூவில் வாழைப்பூ, வாழைப்பூ விற்கிறான்ல, இந்த வாழைப்பூ மாதிரி இங்கே ஒரு துண்டு இருக்குது உள்ள. அது உங்களுக்கு இருக்கும், ஐவானுக்கு இருக்கும், உங்களுக்கு மாத்திரை இருக்காது, எல்லா ஐவானுக்கு கூட இருக்கும். இப்போ அந்த சதை துண்டு கொஜாதி பேசுகிறாங்க, அது திருந்துன்னா எல்லாம் திருந்துடுமா? அதான் கல்பு, அதல்ல கல்பு இப்படின்னு கல்பு அதல்ல. அந்த சதை துண்டுக்கு போய் பந்தப்படக்கூடிய ஒரு லத்தீஃபத்துன் ரப்பானியத்துன்னு சொல்லுவார், அதோடு மோதக்கூடிய அதில் டச் ஆகி அது உண்டாகுது. அது அது முத்தல்லக்கு, முத்தல்லிக்கு லத்தீஃபத்துன் ரப்பானியான்னு வரும், அதுதான் கல்பு. அந்த கல்பு தான் மனுஷன், அந்த கல்பு தான் மனுஷன், அவன்தான் கேள்வி எனக்கு கேட்கப்படுவான். எல்லாத்துக்கும் கல்பு தான் காரணம் சொல்லுங்கள அப்படின்னு சொல்ல போகிறார். முத்த அல்லக்குடைய பேரை முத்த அள்ளிக்கு கொடுத்தாச்சு. ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் ஜெய்து இருக்கிறான்னு வச்சுருந்த, ஜெய்து அமிர்தன் பாஷாக்குள்ளே பூந்தவன் போகவே மாட்டேங்கிறானே, அவன் என்னைக்கு போவான்னு தெரியாது. அந்த நவீனங்கள் வந்து சொல்கிறதுக்கு லேசுக்காக வேண்டி ஜெய்து பக்ரு அம்ரு ஹாலிதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அதவே என்ன ஜெய்து பக்ருன்னு லேசுக்காக வேண்டி சொல்கிறோம், நீங்கள் எந்த பேர் வேண்டாலும் சொல்லுங்க. அப்போது ஒருத்தன் செய்துங்கிறவன் அம்பரை பின்படுத்தியே பார்த்தாலும் அவனோட சம்மந்தப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். அவன் மஜ்லிஸுக்கு வரல, அம்ரு வரல, செய்தே வந்திருக்கிறான். என்னப்பா அம்ரா காணா? ஏப்பா அம்ரா காணாங்கிற? தானா வந்துட்டானப்பா? என்ன அம்ரா காணாங்கிறத வந்துட்டானே? அவனா நான் வேற எப்போ அவனை போய் பிடிச்சிட்டே இருப்பீடா? அப்போ அவன் அவன் பேரை இவனுக்கு வச்சுக்கிட்டான். அவன் பேர் முத்தாலுக்கு, இவன் பேர் முத்தாள்ளிக்கு, முத்தாளுக்குள்ள பேர் முத்தாள்ளிக்கு கொடுத்தாச்சுன்னு பின்னால் சொல்லுவார். உண்மையில் அதெல்லாம் கல்பு சொல்லிங்களா அப்படின்னு சொல்லுவார். நம்ம பாருங்கள், அதனால் சொல்கிற போது அந்த இதாக சொல்லுவார், செல்கொள் ஜசது குள்ளுன்னு சொல்லுது, அதுன்னு நினச்சி கொள்ளக்கூடாது பாருங்க. அதல்ல, நீங்கள் நினச்ச கல்பு அல்ல, சதத்துண்டு அல்ல, உனது கல்வை கொண்டு தான், கல்வை கொண்டு தான் மாரிபத்துல்லாவுக்கு அவன் தகுதி ஆகிறான். லாபி ஜாரிஹத்தில் மின் ஜவாயி, அவனது உறுப்புகளுடைய எந்த உறுப்பை கொண்டும் அல்ல. ஜாரிகின்ற உறுப்பு கையோ காலோ மூக்கோ இதை கொண்டு மாரிபத்துல்லாவுக்கு அவன் தகுதி ஆகலை. அப்போது ஃபல் கல்பு, ஆகவே கல்பு என்று சொல்லப்படக்கூடியது. நான் இனிமேல் போட்டு கல்வை பற்றி சொல்ல போகிறேன். ஆ அது ஒரு பெரிய அபாரமான சக்தி, அபாரமான சக்தி, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு இணைந்த சக்தி, குவ்வத்தை கொதிசையாவுனால கொடுக்கப்பட்ட சக்தி, பரிசுத்த அல்லாவை சேர்ந்த வல்லவனுடைய இந்த வல்லமையை இந்த கல்வியில் பொருத்தி இருக்கிறார். பரிசுத்த அல்லாஹ்வுத்தால தனது பெரிய வல்லமையை இன்சானுடைய கல்வியில் பொருத்தி இருக்கிறான். அந்த வல்லமை தான் இந்த மனுஷனை மனுஷனாக ஆக்கி, அந்த வல்லமை தான் பூமியில் இருக்கிறவனை தூக்கி கொண்டு அரிசிக்கு வந்து என் பக்கத்தில் உட்கார வைத்திருக்க அப்படின்னு சொல்ல. கல்பு வல்ல ஆலிமும் இல்லை, கல்பு தான் அல்லாவை அறியக்கூடிய ஒன்று.
ஒவ்வொரு முத்தக்கர்ணிபி இல்லா அதுதான் அல்லாவினுக்கு நெருங்கக்கூடியது. இந்த உடல் அல்ல, இந்த உடல் ஒரு வீடு. குடியிருக்கிறவன் உள்ளே இருக்கிறான், அவன்தான் ரூஹு. அந்த ரூஹனுடைய பிரதிபலிப்பு தான் கல்பு. இப்படி சொல்ல போகிறார், ரூஹுண்டா என்ன, கல்புண்டா என்ன, நப்சுண்டா என்ன, ரெண்டு கடையில் ஃபருக் என்ன? ரூஹு வேறு, கல்பு வேறு, நப்சு வேறையா? நப்சு நப்சுன்னு சொல்கிறமே எது பூரா அக்கு 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 அக்கா பிரிச்சு இந்த பண்ண. இப்போ இதெல்லாம் அதன் பக்கம் முழு அறிவு உண்டாகி அந்த பாதையெல்லாம் கடந்ததுனால தான் எழுத முடியுது. அந்த பாதையெல்லாம் கடந்துட்டார், உலகத்தையும் கடந்து ரப்போட இடத்துல தன்னை கொண்டு சேர்த்ததனுடைய பிரதிபலிப்பு தான் இப்படி ஆழமான கருத்துக்களை களம் பிடிச்சி எழுத முடியுது. சும்மா வெறும் ஏற்றுக்கல்வியை கொண்டு எழுத முடியாது. போட்டு போடும் ஒகுவல் ஆமிலின் இல்லா, அல்லாவுக்காக வேண்டி இஹ்லாஸாக அமல் செய்யக்கூடியது அதுதான். அது சொன்னபடி தான் எல்லாம் கேட்கும். என்ன சொல்லணும், அந்த கல்பு தான் ராஜா பாதுஷா. அந்த பாதுஷா சொன்னபடிக்கு தான் ரெண்டு கையும் இயங்குது, கண் இயங்குது, கால் இயங்குது, எல்லாமே இது. அந்த பாதுஷாவுக்கு துணை தான் இது. இந்த அவயவங்கள் ஒவ்வொரு ஆமிரும் இல்லை, அல்லாவுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய அதுதான். ஒவ்வொரு சாயில் அல்ல, அல்லாவின் பக்கம் வேக நடை போடக்கூடியது அதுதான். இதாது இதா புதிய சலாத்து வந்து வருமே சவு இல்லா அது கிரி இல்லாண்டு வருவாங்க போதுங்க. இதாக்கும் சலாத்து இதா எப்படி அது இதா நூதிய நிசலாத்து தொழுகைக்கு பாங்கு ஒழிக்கப்பட்டால் பஸ்ஸாவும் இல்லை திக்கிர் இல்லை. அல்லாவுடைய திக்கிற கொத்துபா நடக்குது. இந்த கொத்துபாவின் பக்கம் கேட்கறதுக்கு விரைந்து நடங்கள், விரைந்து வேகமாக நடந்து போகும். அந்த பஸ்ஸாவும் அங்கேயும் இலா வருது, இங்கேயும் இலா வருது. வர அல்லாவின் பக்கம் வேக நடை போட்டு நடக்கக்கூடியது அதுதான். பகவன் முக்காஷுபு பிமா இந்த அல்லாவந்த வாக்கியத்தை பார்த்தீங்களா, ஒரு வாக்கியமும் ஒரு பெரிய உலகத்தை போல் இருக்கு. பகவன் முக்காஷுபு ஒரு தெரிஞ்ச மனுஷன், அறிஞ்ச மனுஷன் கண்டறிஞ்சு எழுதுறது மாதிரி எழுதுறாரா? ஒரு அறிவாளி மாதிரி எழுதுறாரா? அறிவாளி மாதிரி எழுதலை, கண்டறிஞ்ச அறிவாளி. அறிவாளி ரெண்டு. பகவன் முக்காஷுபு பிமா இந்த அல்லா வல்லதை லதை, லதாவுக்கும் இந்தவுக்கும் ஒரே அர்த்தம். லதை ஹி தமீர் அல்லாஹ் பார்த்து மேலும் ஒரே சொல்லு அர்த்தத்தை அழகுக்காக வேண்டி அப்படி மாற்றுவாங்க, ரெண்டு தடவை சொல்லுவாங்க. அவனிடத்திலே இருக்கக்கூடிய பரம ரகசியங்களை அதுதான் விளங்கியது. முக்காஷிபுன்னு சொன்னால் தெளிவாக விளங்கியது அதுதான். ஒவ்வொரு முக்காஷிபு அந்த கல்பு தான் தெளிவாக விளங்கியது, விளங்கக்கூடியது. சூவாயில் முக்காட்சி தெளிவாக விளங்கக்கூடியது எதை? பிமா இந்த அல்லா, அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை. வல்லதைஹி அவனிடத்தில், அதே ஒரே அர்த்தம். பிமா இந்த அல்லாஹி வல்லதை, அல்லா இடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அதுதான் தெளிவாக விளங்கக்கூடியது. எது? இன்னமல் ஜவாரிஹு, உறுப்புகள் எல்லாம் கைகால் ரெண்டு கண் மூக்கு இதெல்லாம் இந்த அவயவங்கள் எல்லாம் அதுபாவும் அதை பின்பற்றி நடக்கக்கூடியதாய். தாபீஜம் அதுபாவும் கல்வை பின்பற்றி நடக்கக்கூடியதாய். கதமும் பணியாளர்களாக இருக்கும் காதிபீஜமும். ஆலாத்தும் கருவி உதவி சாதனங்களாக இருக்கும். பத்தன் இது தச்சன் வர்றான்னு சொன்னால் அவன் மாத்திரம் வர மாட்டான், கட்டியில் பெஞ்சு செய்ப்பான், உடனே அறத்தை எடுப்பான், அறுப்பான், தட்டுவான். அவன் எத்தனை எத்தனை சா அதுக்கு பிறகு ஆழத்துன்னு சொல்லுது. அப்போ இவன் தான் அந்த ஆழத்தை உபயோகிக்கிறவன். யார்? தச்சன். அது மாதிரி இவர் ஒரு கல்பு இருக்குதே இன்னைக்கு அதை அது சொன்ன முடியும் கேட்காதாங்க. சரி, நிமிடம். அப்போ இந்த கல்பு இருக்குது,
ஒரு தச்சனுடைய ஸ்தானத்தில், ஒரு தொழிலாளியுடைய ஸ்தானத்தில், இந்த அவயவங்கள் எல்லாம் தொழிலாளி இடத்திலே சிக்கிக்கொண்ட அவனுடைய கருவிகளை போல, ஆயுதங்களை போல ஆலாத்துன் ஆலாத்துகளாய் உதவி கருவிகளாயிரு. எஸ்தகிதி முகல் கல்பு, எப்படிப்பட்ட ஆலாத்து, எப்படிப்பட்ட கதம் என்றால், எப்படிப்பட்ட அத்துபா என்றால், இந்த மூணுக்கு சிவத்து. எஸ்தகிதி முகா, இந்த ஆலாத்துகளை கல்பாகிறது, காதிமாக தேடிக்கொள்கிறது. அலிபிசின்ட்டே தலைவுக்கு வரும். கரும சங்கையானான், இஸ்தக்ரம சங்கையை தேடினான், எனக்கு மரியாதை செய்ய என்று தேடினான். அலிபிசின்ட்டே நீ தலைவி சரி தெரிஞ்சா, இஸ்தகதம்னா சங்கை செய்ய தேடினான். எஸ்தகதி முகல் கல்பு, அந்த அந்த ஜவாடையில மாதிரி அந்த ஜவாரிகை, எப்படிப்பட்ட ஜவாரி என்றால், அந்த ஜவாரிகை கல்பு காதிமாக தேடிக்கொள்கிறது. இப்போ எஸ்ஸாமிலுஹா, அந்த கல்பு அந்த ஜவாரிகை ஆமிலாக தேடிக்கொள்கிறது. ஆமில்னா வேலை செய்யக்கூடியவனாக. இஸ்தியாமாலல் மாணிக்கில் இல்லை அப்படி. உதாரணம், ஒரு மாலிக்கு தனது அப்தை அவன் தேடுகிறது போல. அந்த காலத்தில் அப்துகளை வாங்குறாங்கல்ல, 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து, அவனுக்கு பேர் மாலிக்கு. அவன் வாங்கிட்டு வந்தான் சந்தையில் அப்துல் அப்து. அந்த காலத்தில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை ஏற்பட்டு முஸ்லீம்கள் ஜெயிச்சு கொண்டால் காவிர்களை பிடிச்சிட்டு வந்தால் அந்த காவிர்களில் ஆண்களுக்கு அப்துன்னும் பெண்களுக்கு அமத்துன்னு பேர். யுத்தத்தில் பிடிபட்டு பங்கு வைப்பாங்க, ஆடுகளை மாடுகளை பங்கு வச்சது மாதிரி மனுஷனை. அப்போ அப்து யார்கிட்ட வளர்கிறானோ அவனுக்கு பேர் மாலிக்கு, அப்துக்கு பேர் அடிமை. ஒரு மாலிக்கு ஆகிறவன் அப்தா இருக்கிறவனுக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு வேலை இல்லை. அப்துக்கிட்டே மற்றவன் வீட்டில் நம்ம கடைகளில் பணியாளர், அவர்களாம் அப்தல்ல, அவர்களாம் அப்தல்ல. காலையில் 8:30 9 மணிக்கு வருவான், சாயந்தரம் 4:30 மணிக்கு போயிடுவான். எதுக்கு சேர்த்தமோ அதைத்தான் பார்ப்பான். அதெல்லாம் வேறு வேலையை. டே, வீட்டில் கக்கூசை கலந்துருவேன், நீ வரலப்பா, என் நாத்த முடியுது, போய் தண்ணி ஊற்றி கழிட்டு வந்துடுறான். அதெல்லாம் போக மாட்டேன். இனி இதுக்காக சேர்த்தீங்க, கக்கூஸ் கழுகுறதுக்கு கடைக்கு வேலைக்கு சேர்த்தீங்க, அதுக்கு நீங்கள் கக்கூசை கழிட்டு வர சொல்கிறீங்க, முடியாது. பட் இப்பவே கணக்கு பாருங்கள் சொல்லிடுவான். அப்படி அப்படி இல்லை, மாலிக்கு ஆகிறவன் எந்தெந்த வேலைக்கெல்லாம் ஏவரானோ அந்த வேலைக்கெல்லாம் உட்படுறவனுக்கு பேர் தான் அப்துல். சொல்றது தெரியுதா? நம்மளை ஏன் அப்துல்லான்னு பேர் வச்சு சொல்லியிருக்கிறாங்க? நம்ம அப்து, வெறும் அப்துல்ல, நம்மளாம் அப்து, வெறும் அப்துல்ல. யஹ்யா ஓதுறது எதுக்குண்டா, அவனுடைய அப்தாக ஆகணும். முதாகிலியோடு சேர்ந்தால் அவனுடைய அப்தா ஆகணும். நம்மளை வெறும் அப்து, அவனுடைய அப்தாகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேராஜுக்கு போகிறதுக்கு முந்தி சல்லல்லாஹு வர்றாங்க. சூரிய பனி இஸ்ராயில் முத ஆயத்தில் வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் சல்லல்லாஹு வர்றான். அல்லாஹ் அவங்க இடத்துல கேட்டு வர சொன்னார். கவனிக்கணும், எல்லாம் நோட்டு எடுத்துக்கோங்க, நோட்டு கொண்டு வாங்க, நாளைக்கு நோட்டில் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கணும். அல்லாஹ் அவங்க இடத்துல கேட்டு வர சொன்னால், உங்களுக்கு பிரியமான ஒரு பேரை நீங்கள் சொன்னீங்கண்டா, அந்த பேரை சொல்லி அல்லாஹ் உங்களை அழைக்கிறத பிரியப்படுறோம். உங்களுக்கு பிரியமான ஒரு பேரை சொல்லுங்க, அல்லாஹ் அதன்படி உங்களை அழைக்க பிரியப்படுறான் கேட்டு வர சொன்னான். இதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு சந்திரன் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்கிறான். இன்ன அர்ஸல்னாக ஷாஹிதம் வ முபஷிரம் வ நதீரன் சிராஜம் முனீரா. சூரியன்கிறா, சந்திரன்கிறா, ரஹமத்துல்லில் ஆலமீன்கிறா, எப்படி சொல்ல சல்லாசனம் சொன்னாங்க. கேட்டு வர சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. என்னைய அவனுடைய அப்துன்னு கூப்பிட சொல்லுங்க, அவனுடைய அப்துன்னு என்னை கூப்பிட சொல்லுங்க, அதே போதும். நான் அப்தாக மாத்திரம் இருக்க விரும்பலை, அவனுடைய அப்தா. ஒரு தாய் 8 பிள்ளைய பேக்கிறா, 9 பிள்ளைய பேக்கிறா, ஆனா பேக்கிறா, அதில் எல்லாருமே அவளுடைய
இவன் என் பிள்ளையாவே இவனை பக்கிறதுக்கு ஒரு அம்மியை பத்திருந்தாலும் கூட அரைச்சிக்கலாம், ஒரு உலக்கையை இவனை பக்கிறதுக்கு ஒரு உலக்கையை பத்திருந்தாலும் கூட இடிச்சுக்கலாம். உடம் இவன் என் பிள்ளையா சொல்கிறாரில்ல, இவன் தான் என் பிள்ளை, இவன் தான் என் பிள்ளை, இந்த அப்துல் காதிர் இருக்கானே சலீம் இருக்கானே இவன் தான் என் பிள்ளை. பிள்ளையாக இருக்கிறது வேறு, அவ பிள்ளையாக இருக்கிறது வேறு, பிள்ளையாக இருக்கிறது வேலை, வெறும் பிள்ளையாக இருந்தா அவ பிள்ளையாக இருந்தா அவ பிள்ளையாக இருந்தா அப்பா என் ராஜா நாளைக்கு பெருநாள் வருது என்னடா ஆக்கலாம், என்ன ஆக்கலாம் சொல்லு, பிரியாணி, அப்புறம் சொல்லு தோசை இட்லி கோழிக்கறி புறாக்கறி மான்கறி, நீ சொல்றாச்சா சொல்கிறா ராஜா சொல்கிறா ராஜான்னு அவ கேப்பா, அவ நாளைக்கு என்ன ஆக்கலாம்னு கேப்பா. வெறும் பிள்ளையாக இருந்தா அம்மா நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை சொன்னா கேட்கறதுல சொல்லு வழக்கமாக சொல்லு, ஒரு வேலை சொல்லிக்கு கேட்கறதுல பட்டியல் போடுறியோ பட்டியல் உனக்கு பார்க்கணுமோ கூட்டம் இதுதான் ரெண்டு கல் வித்தியாசம் தெரியுதா. இதே மாதிரி தான் சல்லுல்லாஹெல்லாம் அவனுடைய அப்தாக இருந்தான், நம்மெல்லாம் சும்மா அப்து. அவனுடைய அப்தா இருக்கிறதுனால தான் ஜிப்ரீல் இஸ்லாமையும் மீகாயில் இஸ்லாம் கொடுத்து மின்னல் வேக புறாக்கையும் கொடுத்து நான் எழுதே போகலாய் என் அடிமை என்னுடைய ரசூல் என்னுடைய சமூகத்துக்கு வர என்னுடைய புறாக்கை கொடுத்து ஜிப்ரீல் மீகாயில் அனுப்பிச்சு நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் அழைச்சிட்டு வாங்கோ ரெண்டு புறாக்கூட வந்தார். யார் வந்தா? ஜிப்ரீல் மீகாயில். ரசூலுல்லா மேராஜுக்கு போனாங்களா அழைச்சிட்டு போனாங்களா? அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அல்லாஹ் எனது ரசூல் வரப்போறாங்க, என் இடத்துல வரப்போறாங்க, ஜிப்ரீல் மீகாயில் அனுப்பிச்சிருக்கிறேன். அப்படி சந்தோஷமாக இருந்தானே எதனால சொல்லுங்க. அவனுடைய அங்கே அசலுக்கு வந்துருங்க, அவனுடைய அப்தாக இருந்ததுனால உடனே மேராஜ் முடிச்சுட்டு அல்லாஹு தஆலா ஆயத் தரக்கணும் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அப்பதான் ஆயத் தரங்க. நான் சொல்றது ரூஹுல் மானியில இந்த 15வது ஜுஸ்ல சூரத்தில் அஸ்ராவில் முதல்லே அது வருது, பார்க்கலாம் அவ்வளோ மாக்கலாம். இன்னைக்கு சுப்ஹானல்லதி சொல்லுங்க அஸ்ரா பி அப்திஹி என்று சொன்னான். இதே மாதிரி பல இடத்துல அப்திஹி அப்திஹி வருது. குர்ஆனை இறக்கி வச்சதில் சொல்கிற போது தபாரக்கல்லதி நஸ்ஸல் ஃபுர்கான் அலா அப்திஹி சொல்கிறான், சொல்கிறானே இல்லையா? ரசூலுல்லாஹ் தொழுகை நின்று குர்ஆன் ஓதனா ஜின்னுகள்லாம் வந்துடுமா கூட்டமாக கேட்குறதுக்கு. நபி அவர்கள் ராத்திரியில் தஹஜ்ஜுத் தொழுகிற வந்தால் ஜின்னுகள் வந்து அப்படி கூட்டமாக கேட்குமா. இப்போ அம்மா காமா அப்துல்லாஹி யதுஊஹு காது யகூனூன அலி லிபதா, அங்கே அப்துல்லாங்கிறான், அங்கே அப்துல்லாங்கிறான். மேராஜ் சொல்கிறது அப்திஹிங்கிறான், குர்ஆன் அறிக்கை வச்சதில் அப்திஹிங்கிறான். அது மாத்திரம் இல்லை, களிமா சொல் ரெண்டாவது களிமாவை சரியில்ல, ரெண்டாவது களிமாவை கதல்லா இல்லாஹ இல்லல்லா அது சொல்லு. களிமா சொல்லி கொடுக்குற போது அப்துகு ரசூலுன்னு சொல்லு, இப்படியாக இருக்கு. சரி போகட்டும், என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம பேசுறது, அதுக்கு எது வந்து எஸ்ஸாமிலுகள் கல்மாலல் மாலிக இஸ்ஸாமால் மாலிகில் இல்லை அப்தி அப்துக்கு ஒரு வேலை அல்ல. கடையில் இருக்கிறவனுக்கு பேர் முலாசிம்னு பேர், வேலைக்காரன்ட்டு பேர். உருதுல சொல்லுவாங்க நவுக்கர் உலாமுண்டு, நவுக்கர் வேலை உலாமு வேறு, உலாமு தான் அப்து. நவுக்கர்னா குறிப்பிட்ட வேலை பார்க்குறவனுக்கு பேர் நவுக்கர், குறிப்பிடாத வேலை எந்த வேலையுண்டே இருக்காது அதுக்கு பேர் என்ன உலாம். அப்துக்கு ஒரு வேலை குறிப்பு இல்லை. ஒரு நேரம் வரும், டே கொதிக்கின்ற வெயில் அடிக்கும், இடவாடா சரியும் வா இந்த இடத்துல போய் 10 கிலோமீட்டர் மண்டையை உடைக்கிறது மாதிரி வெயில் அடிக்குது, போய் அந்த பார்ட்டி இன்னைக்கு தேதி இன்னைக்கு 7ஆம் தேதிடா 10,000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னார்ரா என்ன, நம்ம அவனுக்கு வர வேண்டிய பாக்கி வாங்கிவிடா. உடனே தயாராகும், கொட்டுகின்ற மழை வரும், போய் இந்த இடத்துக்கு போய்விடா, ஒன்று அந்த கொட்டு மலைக்கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு
போவான். ஏ அப்து சலீம், வீடு சுத்தம் இல்லை, கக்கூசு கழுகுறோம் வரல, கக்கூசு கழுவி விட்டுறா, சரி கழுப்பு. எது வேண்டாம், நாளைக்கு என்ன செய்யறாட்டே சலீம், நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து ஊருக்கு மகளை கட்டி கொடுத்த வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு வர்றது நாலஞ்சு நாள் ஆகும். ஆமாம், இந்த வீட்டினுடைய சாவி மாடு இருக்குது, பால் கறந்து ஊற்றிடு அவனுக்கு. இந்த வீட்டினுடைய சாவி, கோடிக்கணக்கான ரூபாய் பெருமான வீட்டினுடைய சாவியை கையில் கொடுக்குறான். என்னை படுத்துக்க, நான் உட்கார் வந்த வெளியில் வந்து படுப்பேன், நான் அதில் படுத்துக்கிறா ராஜா, படுத்துக்கிட்டு வீட்டில் இருந்தேன். நீ போயிட்டு வர வரைக்கும் நீ தான்டா பொறுப்பு. எது கக்கூஸ் கழுகினவே இன்னைக்கு தேவாடி வீட்டுக்கு அதிகாரி ஆகிடுறானே. இது அமுத்து, இதுக்கு பிறகு அமுத்து. இந்த மாதிரி இருக்கிற ஒரு அப்தாக நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அப்போ அதனால் இந்த கல்பு, இந்த உறுப்புகளை எல்லாம் ஒரு வேலைக்காரன் தொழிலாளி தன் கருவிகளை புழங்குறது மாதிரி, ஒரு மாளிகை எஜமானன் தனது அம்சை புழங்குறது மாதிரி இந்த கல்பு இந்த அவயவங்களை புழங்குறான். இஸ்தேமாரில் மாளிகையில் இல்லை அப்தி, ஒரு மாளிகை அப்தியை புழங்குறது போல. இஸ்தேதாம எத்தினி எத்தினி தசுமி பாருங்கள், மஃபூல் முத்தலக், எஸ்தாமிலுகாவுக்கு இதெல்லாம் மஃபூல் முத்தலக், மூணு மஃபூல் முத்தலக் வரும். இஸ்தேமாரில் மாளிகை ஒரு மஃபூல் முத்தலக், இஸ்தேதாமர் ராயில் இராயத்து, ஊர் பாதுகாக்கக்கூடிய வன் தனது கீழே இருக்கக்கூடிய பிரஜைகளை அவன் இஸ்த ஹாதிமாக தேடிக்கொள்கிறது போல. ஒரு ராய் இருக்கிற, ராயின்னு சொன்னால் ஒரு பாதுஷா, ராயின்னா கண்காணிக்கக்கூடியவன், ராயத்தினா கண்காணிக்கப்படக்கூடியவர்கள் பிரஜைகள். ஒரு ராஜா ஒரு பிரஜைகளை ஹாதிமாக தேடிக்கொள்கிறது போல. ஒரு ராஜா, ராஜாவுக்கு பிறந்த ராய், குல்லுக்கும் ராயின், குல்லுக்கும் மசூரன், ஒரு ராயி பாதுஷா தன்னுடைய பிரஜைகளை காதிமாக தேடிக்கொள்கிறது போல இந்த கல்பு மற்றவர்களை காதிமாக தேடிக்கொள்வது. இப்போ கல்பை பாதுஷாவுடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டுறாரு, கல்பை மாலிக்குடைய இடத்துல கொண்டு நிப்பாட்டுறாரு, கல்பை வந்து தொழிலாளியுடைய இடத்துல போய் நிப்பாட்டுறாரு. பாட்டி வேலை வாங்க, சரி போகட்டும். அத்துபாதில் ராயில் அத்துபு இஸ்தேசாம சாணியில் இல்லாலத்தி, ஒரு தொழிலாளி தன்னுடைய கருவியை கதுமத்து வாங்கிறது போல, கருவியை கொண்டு வேலை வாங்கிறது போல. பல் கல்பு இப்படி சொல்லி போட்டு, ஆகவே ஜட்ஜ்மெண்ட், கல்பாகிறது உவர் மக்பூல் என்றவா, அல்லா இடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்டது கல்பு தான். இப்போ மனுஷன் ரெண்டை கூட்டு, மனிதனுக்குள்ளாலே கல்பு இருக்குது, அதுதான் ரூஹனுடைய வேலையை செய்யுது. இது வீடு தான், வீட்டுக்குள்ளால குடி இருக்குது, இதைத்தான் கொண்டு போய் நம்ம என்ன செய்கிறோம், கபரில் புதைக்கிறோம். ரூகை கொண்டு புதைக்க முடியாது, கல்பு ரூஹுடைய அர்த்தத்தை சேர்ந்தது. அவ்வாறு பல் கல்பு உவல் மக்பூலு என்றால் தான், அதுதான் நல்ல இடத்துல மக்பூலு. இதா சலீமம் என் கயிறில்லா, சருத்து மகவூல் இன்றெல்லாம் சருத்தன்னா அல்லா அல்லாதவர்களை விட்டும் அது ஈடேற்றம் பெற்றார். நமது கல்வியில் ஊர் ஊர் உள்ள எல்லா ஆசையும் போய் அடங்கியிருந்தா அல்லாஹ் வெளியேறான். போடா, கல்விங்கிறது என் வீடுடா, கல்விங்கிறது நான் குடியிருக்கிற வீடு. யார் குடியிருக்கிற வீடு? ஒரு அதிசயில் வருது, அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்கிறான், மா வசியானி மா வசியானி சமாயி பாரதி, நான் படைத்த பூமி எனக்கு போதவில்லை, மா வசியானி எனக்கு பத்தலை, சமாயி நான் படைத்த வானங்கள் எனக்கு பத்தலை, பாரதி நான் படைத்த பூமி எனக்கு போதில்லை. நான் அவ்வளோ மோட்டவானாளா அல்லா நாவது இல்லாமல், மா சமியானி மா வசியானி பாரதி, என்னுடைய வானம் பூமி எனக்கு பத்தலை, மாவசியானி மாவசியானி அருதி வலாசமாயி, மாவசியானி என் பூமி என் சமாயி பத்தலை, வலாக்கின் எனினும் வசியானி
எனக்கு போதுமானது கல்பு அபுதி. கல்பு அபுதி, எனது அப்துடைய கல்பு. இப்ப கல்பு அரிசுல்லா, இந்த கல்புங்கிறது அல்லாவுடைய அரிசி, அல்லா அமரக்கூடிய கட்டில். அல்லா அரிசி எங்கேயே இருக்குன்னு நினைக்க அரிசி இங்கேயே இருக்கு. அல் கல்பு அரிசுல்லா. இப்ப கல்பு யாருடைய வீடு? அல்லாவுடைய வீடு. அந்த வீட்டில் கொண்டு போய் உன் வீட்டையும் உன் துக்கானையும் உன் மக்கானையும் உன்னுடைய பூமியையும் கொண்டு உள்ளே வச்சுட்டீன்டா போட. நான் வைக்கிறேன் என் வீட்டை கொண்டு அதில் வச்சுட்டேன், நான் வெளியேறான், அல்லா வெளியேறான். அதை இதாக சலிமை மின் கயிறில்லா. அல்லா அல்லாதவனை விட்டு அது சலாமத்து பெற்றால் கல்பு தான் மக்பூல். பகுவல் மஹ்ஜூப் அனில்லா. அந்த கல்பு தான் தடை செய்யப்பட்டது. மஹ்ஜூபுன்னா ஹிஜாபாக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. அனில்லா, அல்லாவை விட்டும் தடை செய்யும். பெண்கள் வந்து ஹிஜாப் போடுறாங்களா இல்லையா? ஆண்களை பார்க்காம பார்க்காம தானே ஹிஜாபு. ஹிஜாபுட திறப்பா, அல்லாவை விட்டும் திரை போடப்பட்டது அந்த கல்பு. இது அசார திரை போடப்பட்டதுன்னு அது செய்யணும். அல்லாவை விட்டும் திரை போடப்பட்டது இது அசார அந்த கல்பு ஆகிவிட்டால் புஸ்தகரிக்கன்று கயிறில்லா. அல்லா அல்லாத பொருளை கொண்டு புஸ்தகரிக்கன் முங்கினதாக முங்கியதாக இருந்தால் அது தடை போடப்பட்டாய். அல்லா அல்லாவுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. அல்லா ஒதுங்கிடுறான், எப்படியோ போய் தொலடா அப்படின்னு ஒதுங்கா போதும். வகுவல் முத்தாலபு, இந்த கல்பு தான் தேடப்பட்டது. அல்லா உத்தாலா முத்தாடிபு, இது முத்தாலபு. அல்லா என்னென்ன கேட்குறானோ அதுக்கு ஜவாபு யார் தான் சொல்லணும்? ஒவ்வொரு முகாத்தபு, அதே அர்த்தம்தான். அதுதான் எதிர்நோக்கி பேசப்பட்டது. கல்பை பார்த்து தான் கேள்வி கணக்கு, கல்பை பார்த்து தான் கேள்வி கணக்கு பூரா. இந்த நாத்த உடலை பார்த்தல்ல, இது நாத்த உடல் தானே. வெளியில் பார்த்தா அத்தர் கித்தர் பூசி உயர்ந்த சட்டை ஷர்ட்டிங் தைக்கிறதுக்கே 300 ரூபா கூலி. இதா இதை மனுஷன் பீட்டர் தூரி தீதானை பீ கூலியை சாக்கடையை காத்தேன் வளர்த்தேன் கண்ணேரம்மானே. குணங்குடியார், குணங்குடி வசா, அவர் ஒரு மஜ்தூபு. அவர் பாடுற பாடுனேன்னு காலமெல்லாம் இதுக்கு தேவை சோப் போடுறான். சோப் போட்டு அப்படி வெளியில் வந்தோடனே என்னப்பா அப்படி வாடி அடிக்குதுண்டு? கல்புக்குள்ளே சோப் போடணும். கண் ஜனாசால வச்சு கொண்டு வரபோது அல்லாவே மலக்கு மார்க்கம் மூலமாக ஜனாசாவுக்கு ரூகம் அட்டாச் பண்ணி கேள்வி கேட்குறானா? இமாம் கதாலி சொல்கிறார் படத்தில், அல்லாவே கேட்குறான் ஜனாசாவை பார்த்து. உடனே ரூ போனோடனே ரூவுக்கும் இந்த ஜனாசாவுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் தாழ்வுக்கு இருக்குது. நம்மளை யார் தியாரத்தை செய்கிறான்ங்கிறத ரூ பார்க்குது. நம்மளை யார் அடக்கிறான், நம்மளை யார் குழியில் வச்சு அடக்கிறான், யார் யார் குழியில் இறங்கியிருக்காங்கிறது ரூவுக்கு தெரியுது. சாதாரணமானதுன்னு நினைக்கிறீங்களா? ரூ தெரியும். அப்போ அந்த ஜனாசாவை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், கதுத்தவுர்த்த நவிரல் ஹல்கி சினீன் ஹல்தவுர்த்த நவரி சாகத்தன். முதல் கேள்வி அல்லாஹுத்தால ஜனாதவாத கதுத்தகுர்த்த, நிச்சயமாக நீ சுத்தம் செய்தாய் குளித்தாய். கதுத்தகுர்த்த நவிரல் ஹல்கி, மக்களுடைய பார்வைக்காக வேண்டி குளித்தாய். சினீன பல்லாண்டு நீ சோப் போட்டது எனக்கு மக்களுக்காக வேண்டி, வாட வெளி அத்தர் பூசினது மக்களுக்காக வேண்டி, உயர்ந்த சட்டை போட்டது மக்களுக்காக வேண்டி, உயர்ந்த வேட்டி கட்டினது மக்களுக்காக வேண்டி. கது தவிர்த்த நவிரல் கல்கி சினீன, பல்லாண்டு மக்களுடைய பார்வைக்காக வேண்டி நீ சுத்தம் பண்ணினாயே உன் உடலை, இந்த நாத்த உடலை, இந்த வேர்வை நாத்த முதல் உடலை, கமுக்கட்டு நாத்தம் நிறைந்த உடலை, வாய் நாற்றம் நிறைந்த உடலை சுத்தம் பண்ணுறதுக்கான குளிச்சைய ஹல் தவிர்த்த நீ சுத்தமாக அலையா. நதுரல் ஹல்கி ஹல் கல் தவிர்த்த நதுரல் கல்கி சினின ஹல் தவிர்த்த நவிரி சாகத்தன். நான் உனது கல்வை பார்ப்பதற்காக வேண்டி கல்வை தேய்ச்சி குளிச்சாயா? எப்படி கல் தவிர்த்த சொல்லுங்க. கல்கி சினின ஹல் தவிர்த்த நவிரி சாகத்தன்,
நான் பார்ப்பதற்காக வேண்டி உனது கல்வி சுத்தப்படுத்தினாயா? ஒரு நாள் ஆகுது. ஏன் இது கல்வை சுத்தப்படுத்துகிற சோப்பு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் போய் இந்த சோப்பை வாங்கி போகிறோன்னு கேட்குறீங்களா? இந்த கடையில்தான் அது விற்காது, அல்லாஹ்வுடைய கடையில் தான் அது விற்கும். குர்ஆன் ஷெரீஃப் ஹதீஸை பேசி கல்வி சுத்தமாகக்கூடிய அமலை செய்தால் அது மணக்கம். அந்த கல்வி தான் போட் போட் வந்து ஒவ்வொரு முகாத்தபு ஒவ்வொரு முகாத்தபு அதுதான் கண்டிக்கப்படக்கூடியது. ஒவ்வொல்லதி அந்த கல்பு தான் ஒரு கல்பு எஸ் அது அது நர்பாகியசாலியாக ஆகிவிடுகிறது. வில் குருபி மினல்லா அல்லாவில் நின்றும் நெருக்கமாகிறதுனால் அல்லாவில் நெருக்கமாகிறதுனால் அது நர்பாகியமாகிவிடுகிறது. இப்போ யூஃபிலிஃபு எப்போ நர்பாகியமாகி விடுகிறதோ அது ஜெயம் பெற்று விடுகிறது. இதான் சக்காகு. சக்காவுடைய மீர் பன்சன் மேலே இன்சான் வருதால் இன்சான் அந்த இன்சான் அதை சுத்தமாக்கினால் பகுவல்லது அந்த கல்பு தான் ஒரு வஸ்துவு யஹீபு அது நாசமாகி விடுகிறது. இப்போ யஷ்கா அது துர்பாகியசாலியாக ஆகிவிடுகிறது. இதா தன்னசகு அந்த இன்சான் அதை அழுக்காக ஆக்கிவிட்டார். இப்போ தஸ்ஸாகு அதை புழுதிபடியே வைத்து விட்டார். தஸ்ஸாண்டா மறைச்சிடுறது அஃபாவுடைய அர்த்தம். அதை மறைச்சி விட்டாண்டா தஸ்ஸாவுக்கு அஃபாவுடைய அர்த்தம் மறைச்சி விட்டார். தஸ்ஸாகனா மறைக்கும் தஸ்கியத்துக்குனே லித்து அதை மறைத்து விட்டால் பகுவன் முத்தியமில் ஹக்கீக்கத்து உண்மையிலே முத்தி அல்லாவுக்கு இத்தாத்து செய்கிறது கல்பு தான். இந்த ராஜா தான் இந்த பாதுஷா தான். அப்போ ஹக்கீ உண்மையிலே முத்தி அதுதான் இல்லாகிச்சால. இப்போ இன்னமல்லதி என்று அல்ல ஜவாரிஹி கை காலை ஆட்டி தொழுகிறோம்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். ஒரு ஹவுலில் தண்ணீர் இருந்தால் அந்த ஹவுலிருந்து எல்லாம் ஒழிச்சுக்கிறாங்க. வடக்க ஒரு 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 வாய்க்கா போகுது, கிழக்க ஒழிச்சிறவர்களுக்கு கிழக்க வாய்க்கா போகுது, நாலு பக்கமும் வாய்க்காலில் தண்ணீர் ஒழிச்சிற தண்ணீர் போகுது. தண்ணீர் அதில் பால் இருந்தால் ஹவுலில் தண்ணி இருந்தால் தண்ணி ஓடும், பால் இருந்தால் பால் ஓடும், தேன் இருந்தால் தேன் ஓடும். ஒரு 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 கலையம் இருக்குது, ஒரு கலையம், அந்த கலையத்தில் பால் இருந்தால் ஓட்ட ஓட்டால் பால் வடியும், தேன் இருந்தால் ஓட்ட ஓட்டால் தேன் வடியும். குன்னு இனாயின் எத்தரஷகு பிமாபீகி ஒவ்வொரு பாத்திரமும் எத்தரஷகு வடிக்கும் பிமாபீகி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வசுவத்தான் வடிக்கும். களையத்தில் தேன் இருந்தால் ஓட்ட போட்டால் தேன், களையத்தில் பால் இருந்தால் ஓட்ட போட்டால் பால், களையத்தில் வந்து வெறும் தண்ணி இருந்தால் ஓட்ட போட்டால் தண்ணி. அதே மாதிரி இந்த கல்பு ஒரு களையத்தை போல இந்த கல்பில் எது இருக்குதோ அதுதான் இதெல்லாம் வாய்க்கா. இது ஒரு வாய்க்கா, இது ஒரு வாய்க்கா. கல்பு சுத்தம் இல்லாதனால தான் போகிற பெண்களையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. பொம்பளையும் தான் இப்படிலையும் இருக்கணும். நம்ம பொம்பளையும் பொம்பளை தான் பாரு, எப்படி டிரெஸ் பண்ணி பாராம்பாரு. பொம்பளையை பார்க்கக்கூடிய ஆசை வர்றது எதனால தான்? இங்கே கல்பு சுத்தம் இல்லாதனால தான் ஹராமான பார்வை பார்க்குறேன், கல்பு சுத்தம் இல்லாதனால தான் ஹராமான பேச்சை பேசுகிறேன். அதை சொல்கிறார் இந்த முடிச்சுட்டு. இப்போ இன்னமல்லதி என் தசுரு அல்ல ஜவாரி உறுப்புகள் மீது பரவி இருப்பதெல்லாம் என் தசுருனா பரவி உறுப்புகளிலே பரவி பரவுவதெல்லாம் மினல் இபாதாத்தி இபாதாத்தி செய்யுதுன்னு சொன்னால் இந்த கல்வினுடைய அன்பாறு தான் தொழுகையாக மாறுது, கல்புடைய அன்பாறு தான் நோன்பாக மாறுது, கல்புடைய அன்பாறு தான் அச்சாக மாறும். கல்வியில் இருக்கிற வெளிச்சம் தான் அப்படி, கல்புடைய வெளிச்சம் தான் அச்சுக்கு போகணும், கல்வுக்கு அச்சுக்கு போகணும் தூண்டும். அப்போ அன்பாறுகும்னு சொன்னால் அந்த கல்புடைய அன்பாறு தான் இங்கே பரவுது. பகவன் ஆசி அந்த கல்பு தான் பாவம் செய்யக்கூடியது, அது முத்தமர் இது திமிராக நடக்கக்கூடியது, திமிராக மீறி நடக்கக்கூடியன்னு எழுதணும், திமிராக மீறி நடக்கக்கூடியது அல்லாவின் மீது அல்லாஹிச்சாரா. இப்போ இன்னமசாரி இல்லை ஆகாயி ஆகாக்களில் நின்றும் நடக்கக்கூடியதெல்லாம் சாரின்னா நடக்கக்கூடியது, ஆகாவின் பால் நடக்கக்கூடியதெல்லாம் மினல் பவாயிஷ் ஆகாவின் மீது நடக்க கண்ணு கட்ட பார்க்குது,
காது கட்டதை கேட்குது, காது சினிமா டாக்கி சினிமாக்கள் நடக்குது, ஆவாக்களின்பால் நடக்கக்கூடியதெல்லாம் மினல் பவாயிஷி மானக்கேடான காரியத்தில் நின்றும் நடப்பதெல்லாம் ஆசாரு. இந்த கல்புடைய பிரதிபலிப்புகள் தான், கல்புடைய பிரதிபலிப்புகள் தான். இந்த ஒரு வார்த்தை இதுலாமிகி அந்த கல்பு இருட்டாக ஆன காரணத்தினால், இருட்டாக ஆன பைசி நேரத்தையும் இந்த கல்பு ஒளியாக மாறின காரணத்தினால், இருட்டாக ஆன காரணத்தினால் அல்லது அந்த கல்பு ஒளி மிகுந்ததாக ஆன காரணத்தினால், முந்தனதுக்கு முந்தனது ரெண்டாவதுக்கு ரெண்டாவது வதுங்க, இருட்டான காரணத்து இஸ்தினாரத்துக்கான லஃபு நஷர் முரத்தவனுக்கு கயிறு முரத்த ரெண்டு விஷயத்தை சொல்லி ரெண்டு விஷயத்தை சொல்லி பாணியில் வரும், ரெண்டு விஷயத்தை சொல்லி அந்த ரெண்டு விஷயத்துக்கும் தோதுவானதை சொன்னால், முந்தனதுக்கு முந்தனது ரெண்டாவதுக்கு ரெண்டாவது படி கரெக்டாக சொன்னால் அதுக்கு பேர் லஃபு நஷர் முரத்தவன்னு பேர். ரெண்டாவதுக்கு முந்தி சொல்கிறது முந்தனதுக்கு அடுத்த அப்படி சொல்லு கரெக்டாக சொன்னால் லஃபு நஷர் அது மாதிரி கைரமுத்தம். அந்த கல்வி இதெல்லாம் இல்லாததுக்கு காரணம் ஒளியானதுக்கார் தலுகரு மகாசினு லாகிரி. ரெண்டாவது லாகினுடைய மகாசீன்கள் வெளி அழகுகள், வெளி அழகுகள் வெளியாகின்றன. லாகினுடைய மகாசீன்டா வெளி அழகு தகவல் வெளியாகிறது. இப்போ கல்பு ஒளியாக இருந்தால், கல்பு ஒளிமிக்கதாக இருந்தால் வெளியில் இருக்கக்கூடிய ஜவாரிக்கு தொழுகும், நோன்பு வைக்கும், வணங்கும், திக்ரு செய்யும். கல்பு இருளான காரணத்தினால் தலுகுரு மகாசினு லாகிரி மசாவி. இந்த கல்பினுடைய கெட்ட விஷயங்கள் லாகிரினுடைய அழகும் லாகிரினுடைய மசாவியும் அதனால் வந்து இது குள்ளு இனாயின் திருப்பதி சொன்னது. குள்ளு ஒவ்வொரு பாத்திரமும் எந்த அது வடிக்கிறது விமாபி, இந்த பாத்திரத்துக்குள் இருக்கிறது தானே வடிக்கும். கல்புங்கிறது பாத்திரத்தை போல, அதில் என்ன இருக்குதோ அதுதான் வடிக்கும். இதுலாம் பாதை ரெண்டு கை ரெண்டு காலெலாம் வாய்க்கால போல, இது நல்லா தொழுகுது வணங்குதுன்னு சொன்னால் அது சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது கெட்ட ஹராம் சாதா வேலையை செய்யுதுன்னு சொன்னால் அங்கே அதுவும் சரி. அடுத்த இதோடு இருக்கட்டுமே, இன்றைக்கி நாளைக்கு ஓதலாம் வாங்க. எல்லாம் தூர தூரத்துக்கு போகணும்ல போதுமில்ல இது ரேஸு சரி. அதை பற்றி ஓ அது வரா அது கொஞ்சம் பாருங்க. இப்போ மூணுலாம் இருக்குது இடைவெளி, இந்த மசாத்திரிகள்லாம் பாருங்க, இதையும் பாருங்க, பார்க்காம விட்டுறாதீங்க.